மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாக, என்னப்பா இதுக்கு முன்பாக இதே மாதிரி செட்டப்ல தான் ஒரு காணொலி போட்டிருந்தீங்க, மறுபடியும் இதே செட்டப்ல ஏன்பா இந்த காணொலி போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லாவே தெரியுது. இதற்கு முன்பாக இதே செட்டப்ல வெளியிடப்பட்ட அந்த காணொலியில எக்ஸல் ஷீட் அறிவாளிகளை பத்தி எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா பதிவிட்டிருந்தோம். இது தெளிவா புரியுதா? அந்த தெளிவின் தொடர்ச்சியாக அந்த எக்ஸல் ஷீட் அறிவாளிகளையே மிஞ்சக்கூடிய வகையில அவங்களே, ஐயோ எங்களை விட புத்திசாலியா இவரு இருக்காரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதிசயமா பாக்குற அளவுக்கு இன்னொரு அட்வான்ஸ்டு பிரெயின் புத்திசாலி ஒருத்தர் இறங்கி இருக்காரு களத்துல. இது புரியுதா? அவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தீங்கன்னா இந்த காணொலிய கடைசி முட்டை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெட்ரோல் டீசல், இந்த பெட்ரோல் டீசலோட அடிப்படை விலை எவ்வளவு, டீலர் கமிஷன் எவ்வளவு, அதற்கு மேல ஒன்றிய அரசு விதிக்கிற வரி, மாநில அரசுகளோட வரி, இதை எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி கழிச்சு மக்களோட பெட்ரோல் டேங்குக்குள்ள வந்து விழும்போது ஒரு லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு விலை அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாருங்க. அதுக்கு நடுவுல இந்த காணொலியில ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தை வேணா ஒன்னு ரெண்டு இடத்துல வந்திருக்கலாம், ஆனா மத்திய அரசு தான் இந்த காணொலி முழுக்க வரும். அதுக்கு காரணம் அவங்க எங்களை பத்தி பேசல, நாங்களே தான் எங்களை பத்தி நாங்களே பேசிக்கிறோம். எங்களை பத்தி நாங்களே பேசும்போது அவங்க எங்களை பத்தி பேசும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்ற மாதிரி, நாங்க எங்களை பத்தி பேசும்போது நாங்களே எப்படி மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லுவோம்? இது தெளிவா புரியுதா? இப்படி தெளிவா பேசணும். ஒரு லிட்டர் பெட்ரோலோட அடிப்படை விலை என்பது 44.06 ரூபாய். இந்த அடிப்படை விலைக்கு மேல மத்திய அரசோட வரி மட்டும் 4 படிக்கட்டுகளாக 4 பங்கா பிரிச்சு வருது. அதுல முதல் பங்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசோட கலால் வரி என்பது 1.54 ரூபாய் காசு, சிறப்பு கூடுதல் கலால் வரி என்பது 12.30 ரூபாய் காசு, வேளாண் கட்டமைப்பு மற்றும் கூடுதல் வளர்ச்சி வரி 2.50 ரூபாய் காசு, சாலை மற்றும் உட்கட்டமைப்பு கூடுதல் கலால் வரி என்பது 18.50 ரூபாய் காசு. இந்த இடத்துல நீங்க கேட்பீங்க, என்னப்பா ஒரு லிட்டருக்கும் நீங்க சாலை மற்றும் உட்கட்டமைப்பு கூடுதல் கலால் வரிக்கு 18.50 ரூபாய் காசு விலை போடுறீங்களே, நீங்க தான் டோல் ஃபீ வாங்குறீங்களே ஆல்ரெடி அப்படின்னு கேட்பீங்க. கேட்க கூடாது. ஏன் கேட்கணும்? நீங்க ஏன் கேட்கணும்? நீங்க கேட்டால் நாங்க ஏன் பதில் சொல்லணும்? டோல் ஃபீ வாங்குவோம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நீங்க உங்க வீட்டுல யூஸ் பண்ற டூலுக்கும் ஃபீ வாங்குவோம். எப்படி அந்த மாதிரி கேட்பீங்க? எப்படின்ட்டு டோல் ஃபீ போய் புதுசா டூல் ஃபீ கொண்டு வருவீங்க சொல்றீங்களே அப்படின்ட்டு. ஆமா, உங்க வீட்டுல யூஸ் பண்றீங்க இல்லீங்களா? சுத்தி, ஜம்பர், ஆணி, திருப்புலி, கட்டிங் பிளேரு, இன்னும் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நீங்க வீட்டுல யூஸ் பண்றீங்களோ அதே போல வீட்டுல உபயோகம் பண்ற டூல்ஸ்க்கு கூட நாங்க டூல் ஃபீ அப்படின்னு கொண்டு வருவோம். பல்லு பல்லு, அது எப்படி சாத்தியமாகும்? இந்தியாவில் ஒவ்வொருத்தர் வீட்டுல உபயோகம் பண்ற டூலுக்கு நீங்க எப்படி ஃபீ போடுவீங்க அப்படின்னு கேட்கலாம். நாங்க அந்த டூலை விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த கடைக்கு ஃபீ போடுவோம். அந்த கடைக்கு நாங்க டூல் ஃபீ போட்டா அது யாருக்கிட்ட வாங்குவாங்க? யார் தள்ள கட்டுவாங்க? மக்கள் தள்ள தான் கட்டுவாங்க. அதனால அந்த கடையில நாங்க டூல் ஃபீ போடுவோம், அந்த கடைக்காரன் வந்து மக்கள் தள்ள கட்டுவான். இது புரியுதா? மேல சாலை மற்றும் உட்கட்டமைப்பு கூடுதல் கலால் வரி சம்பந்தமாக நீங்க தெளிவாய் எங்ககிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க டோல் ஃபீ போட்டது போதாதுன்னு டூல் ஃபீ போட ஆரம்பிப்போம். நடக்கிறதுக்கு முடிஞ்சு கணிச்சு சொல்ல முடியலையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நீங்க இந்த மாதிரி தெளிவு 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 தெளிவா தெளிஞ்சு இந்த மாதிரி தெளிவான கேள்வி எல்லாம் நீங்க எங்ககிட்ட தெளிவா கேட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க தெளியாத மாதிரி, தெளிவில்லாத மாதிரி, தெளியாம இருக்கிற மாதிரி நாங்க தெளிவா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்போம். இது தெளிவா புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம இப்ப இந்த பெட்ரோல் விலைக்கு வருவோம். ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிப்படை விலை 44.06 ரூபாய் காசு, அதற்கு பிறகு இத்தனை பங்குகளாக மத்திய அரசோட வரி மொத்தமா 34.84 ரூபாய் காசு. அதுக்கு மேல மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய வரி என்னன்னு மாநில அரசோட வேட் வரி, ஒரே ஒரு வரி தான் வேட் வரி என்பது 21.85 ரூபாய் காசு. இப்பதான் நல்ல வார்த்தை பேசுற. அதற்கு பிறகு உரிமை கட்டணம் அப்படின்றது 44 காசு, அதற்கு பிறகு கடைசியா டீலர் கமிஷன் என்பது 3.03 ரூபாய் காசு. இத மொத்தமா சேர்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பெட்ரோல் விலை நிலவரம் 104.22 ரூபாய் காசு ஒரு லிட்டர் பெட்ரோல். இதே மாதிரிதான் ஒரு லிட்டர் டீசல் விலை என்பது, ஒரு லிட்டர் டீசல் அடிப்படை விலை 45.75 ரூபாய் காசு, 4 பங்குகளாக மத்திய அரசு வரி என்பது 33.83 ரூபாய் காசு, மாநில அரசோட வேட் வரி என்பது 18.44 ரூபாய் காசு, உரிமை கட்டணம் 36 காசு, டீலர் கமிஷன் என்பது 1.87 ரூபாய் காசு, மொத்தமா ஒரு லிட்டர் டீசல் இன்னைக்கு விலை 100.25 ரூபாய் காசு. பெட்ரோல் டேங்க்லயும் டீசல் டேங்க்லயும் ஏத்திக்கணும்.
தெளிவா ஏத்திக்கணும். ஐயோ அரச்சொல்லா சொல்றானே. இப்ப நாங்க வெளியிடப்பட்ட இந்த பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் என்பது எக்ஸல் ஷீட்ல இதற்கு முன்பாக நாங்க கொடுத்த அதை போல கிடையாது. இது உண்மையிலேயே இதுதான் பெட்ரோலோட வரி நிலவரம் என்பது. இது புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதை போல கடுமையான விலை உயர்வு குறித்து மக்கள்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, டீசல் விலை அதிகரித்துள்ளதால் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 3000 ரூபாய்க்கு டீசல் போட்டு போனா இப்ப 4500 ரூபாய்க்கு டீசல் போட்டு டீசல் விலை வந்து இருக்க இருக்க ஏறிட்டு போகுது. அது குறையன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, இது வரைக்கும் குறையல. அது இது இப்படியே ஏத்திட்டு போனா என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் வண்டியை கொடுத்துட்டு வேற எதுனாலதான் தொழில் பார்க்கணும். இந்த மாதிரி மக்கள் விலை உயர்வு குறித்து கருத்து சொன்னாங்கன்னா நாங்க அவங்களுக்கு ரெண்டு விதமான மூலம் பூசுவோம். முதல் மூலம் என்ன தெரியுங்களா? தெரியலையம்மா. இவங்க எல்லாருமே திமுக கை கூலி அப்படியே மூலம் பூசுவோம். ரெண்டாவது மூலம் என்ன மாதிரி பூசுவோம்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நாங்க பூசுற மூலம்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அது என்ன மூலம் தெரியுங்களா? தேச விரோதி. கொஞ்சம் கூட தேசப்பற்று என்பது இல்லாமல் வாழ்கின்ற சமூக விரோதி. தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற அந்த மாதிரி சொல்லுவோம். தெரியோ புரியுதுங்களா? இந்த மாதிரி நாங்க முலாம் பூசி 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 கடுமையான விலை உயர்வு குறித்து எங்கள் மீது வருகின்ற விமர்சனத்தை நாங்க வந்து அமுகுவோம். தெரியவா இதை பண்ணுவோம். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு காரணம், யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பிக்க. நம்ம இந்த காணொலிக்குள்ள வரப்போகின்ற அந்த அதிமேதாவை அதிபுத்திசாலி அதிசயமான மனிதரை பாக்கத்துக்குள்ள நடுவுல ஒரு ரெண்டு நிமிஷத்துல இந்த சமையல் எரிவாயு கடுமையான விலை உயர்வு குறித்து பாத்தீங்கன்னா, சமையல் எரிவாயு உருளை ஒன்று இன்றைக்கு 950 ரூபாய் 50 காசு. நாங்க மானியம் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனா நாங்க கொடுக்குற மானியம் என்னன்னு தெளிவா நாங்க அந்தந்த கேஸ் ஏஜென்சில போர்டு வச்சிருக்கோமே, நீங்க பாக்கலீங்களா? பாக்கலன்னா இன்னைக்கே போய் தெளிவா பாத்துருங்க. தெள்ள தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவா ஒரு போர்டு வச்சிருக்கோம். எவ்வளவு மானியம் நாங்க வாரி வாரி வழங்கி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விபரத்தை 950 ரூபாய் 50 காசு மானியம் கூடிய விலை அப்படின்னு போட்டிருப்போம். கீழே பாத்தீங்கன்னா சுமார் 24 ரூபாய் 94 காசு மானியத்தை வாரி வாரி வழங்கி இருக்கிறோம். 24 ரூபாய் 94 காசு மானியம் வாரி வாரி வழங்கி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த 24 ரூபாய் 94 காசு மானியம் அப்படின்னு கேஸ் ஏஜென்சியில போர்டு வைப்போம். ஆனா எல்லாம் பிடித்தம் போக உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து விடுறது 1 ரூபாய் 69 காசு. இது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதை போன்ற இவ்வளவு பெரிய தொகையை இந்தியாவில் இருக்கிற எந்த பேங்க்லயுமே மக்களுக்கு வைக்கிறது இடம் இல்லையாமே. இவ்வளவு பெரிய மானிய தொகையை நம்ம நாட்டில் இருக்கிற பேங்க்ல வைக்கிறதுக்கு இடமே இல்லாததான் மக்கள்லாம் வெளிநாட்டுல போய் ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போட்டுக்கிறாங்களே. மத்தவங்களுக்கு நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் வராமா? இதை போட்டு நாங்க கொடுக்குற அளவுக்கு அதிகமான மானியத்தை நம்ம ஊர் வங்கிகள்ல போடுறதுக்கு இடம் இல்லைன்ட்டு ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போடுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய வளர்ச்சி? என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணா கிளம்புங்க. இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி? இப்ப உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? இப்ப எங்க போவீங்க? உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்க? இப்ப உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்கன்னு கேக்குறேன். உங்க முகத்தை கொண்டு எங்க வைப்பீங்க கேக்குறேன். இதை போன்ற வளர்ச்சியை பொறுக்க முடியாம விஷ கிருமிகள், அந்நிய நாட்டு சக்திகள், சமூக விரோதிகள், தேச விரோதிகள், இன்னும் கொஞ்சம் போன தீவிரவாதிகள், இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து சமையல் எரிவாயுக்கு மானியமே வரது இல்லை அப்படின்னு போல கிளப்பினுக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, உண்மையிலே நாங்க சமையல் எரிவாயுக்கு மானியம் எல்லாம் மக்களுக்கு போடுறதில்லை. இது புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? அது சம்பந்தமான டேட்டாஸ் எல்லாம் ஆல்ரெடி ஓபனாவே கவர்மெண்ட் வெப்சைட்லயே இருக்குங்களே. இதுக்கெல்லாம் பெரிய லெவல்ல ஆதாரம் தேவையில்லை. இதுவே ஈஸியா உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும். சரியா? இதை போன்ற டேட்டாஸ் எல்லாம் நீங்க கூகுள் இருக்கு இல்லீங்களா, தேடி பாக்குற அறிவு இருக்குல்ல, கொஞ்சம் தேடி பாருங்க. தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா நிர்வாக விவரங்கள் புரியும். நாங்களே தெள்ள தெளிவா மானியம் கொடுக்கறது இல்லன்னு வருஷ கணக்கான டேட்டாஸ் நாங்களே போட்டிருக்கோமே 0000. இந்த 0000 என்பது மக்களுக்கு மானியம் போய் சேரல அப்படின்ற ஒரு விவரம் தான் இருக்குங்களே. மற்றும் டீசலோட கடுமையான விலை உயர்வுக்கு காரணம் என்ன, இதை எப்பதான் குறைப்பீங்க அப்படின்னு கேட்டா, ஊப்பியில் இருக்கிற ஒரு அமைச்சர் உபேந்திர திவாரி இந்த உபேந்திர திவாரி என்கின்ற இந்த அதிபயங்கரமான அற்புதமான மனிதர் கண்டுபிடித்திருக்கும் கண்டுபிடிப்பு என்னன்னு நாங்க சொல்லக்கூடாது. நீங்களே பாத்தீங்கன்னா அதை போன்ற அறிவாளி நம்ம நாட்டுக்குள்ள வாழ்ந்துருக்காரா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பெட்ரோல் டீசல் பிஜ்லிக்கு சப்ளை சர்க்கார் கர் ரஹி ஹை ஜோ 4-வீலர் காடியோ சே சல்தே ஹை
जिनको पेट्रोल की उपयोगिता है, आज समाज के अंदर 95% लोग हैं जिनको पेट्रोल की आवश्यकता नहीं है। நாட்டில் 95 விழுக்காடு மக்களுக்கு பெட்ரோலே தேவையில்லை என உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் உபேந்திரா திவாரி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு பாத்தீங்களா, இதே போன்ற அதி அற்புதமான பயங்கரமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிற அதிசயமான மனிதர் இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியில யாரா இருந்திருக்காங்களா? நீயே சொல்லு. இல்ல, இங்க இருக்காங்க, இப்ப இருக்காங்க. ஏன் அத நாங்க, இது புரியுதுங்களா? நாட்டுல 95% மக்களுக்கு பெட்ரோல் டீசலே தேவைப்படாது. நாட்டில் சொற்ப எண்ணிக்கையிலான மக்களே 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துகின்றனர், அவர்களுக்குத்தான் பெட்ரோல் தேவைப்படுகிறது என்றும், 95% மக்களுக்கு பெட்ரோல் தேவையே இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்ப நாட்டில் 5% மக்களுக்கு தான், அதுவும் முக்கியமா கார் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் பெட்ரோல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப பாக்கி இருக்கிற 95% மக்கள் ஏழையா இருக்காங்க அப்படின்ட்டு ஓபனா அவரே ஒத்துண்டார். சோத்த திங்கிறியா இல்ல சோத்தப்பட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷன் நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? நீங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத, எதிர்பார்க்காம இருக்கிற சமயத்துல இதை போல அதி அற்புதமான பயங்கரமான அதிசயமான விஞ்ஞானிகளை நாங்க இறக்கினே இருப்போம். அதே போல அதி அற்புதமான பயங்கரமான விஞ்ஞானிகளை நாங்க இறக்க 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 இதே போல புதிய கண்டுபிடிப்புகளை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தே இருப்பாங்க. 100% இந்தியால ஒட்டுமொத்தமா 5% மக்களுக்கு தான் பெட்ரோல் தேவைப்படுது அப்படின்ற ஒரு அதி அற்புதமான பயங்கரமான ரகசியத்தை இதுக்கு முன்பாக யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்களா? கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்ல இல்லைங்களா? அதான் நாங்க இது சும்மா சாம்பிளுக்காக, சாம்பிளா ஒரு சாம்பிள் அதிசய மனிதர் நாங்க இறக்கிருக்கோம். அந்த சாம்பிளுக்காக இறக்கப்பட்ட அந்த சாம்பிள் அதிசய மனிதர் கண்டுபிடித்த சாம்பிள் கண்டுபிடிப்பு தான் இது. நான் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன், அதை கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. இதே போல அதி அற்புதமான பயங்கர விஞ்ஞானிகள் நாங்க வேற ஹவுஸ் கணக்குல ஸ்டாக் வச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த நொடிகள்ல நீங்க எதிர்பார்க்காம இருக்கிற சமயத்துல டக்கு டக்குன்னு இறங்கினே இருப்போம். இது புரியுதுங்களா? இந்த மரத்துக்கு அடியில் இருந்து ஒண்ணு கிளம்பும், என்னது அதான் அடி விழுது சார். வரும் நவம்பர் 14 முதல் 29 வரை நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். அப்போ நாட்டில் 95% மக்களுக்கு பெட்ரோல் டீசல் தேவைப்படாது, 5% மக்கள் அளவுக்கு தான் பெட்ரோல் டீசல் உபயோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, 2014 நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஏன் அவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க? காங்கிரஸ் ஆட்சியை ஃபெயில் ஆன கவர்மெண்ட் ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி நாங்க விமர்சனத்தை வச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதே போன்ற விமர்சனத்தை நீங்க ஏன் வச்சீங்க அப்படின்னு எங்ககிட்ட இப்ப நீங்க கேள்வி கேட்கறதுக்கும் காங்கிரஸ் ஆட்சி தான் இதுக்கு முன்பாக இருந்தது காரணம். எப்படி எப்படி? ஆமா, அன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $140-160 விலை அளவுக்கு கூட கடுமையாக உயர்ந்திருந்த அந்த சமயத்தில் கூட மக்களுக்கு பெட்ரோல் விலையை கம்மியாக கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை அந்த விலையிலிருந்து பாதியாக சரிந்து விட்ட போதிலும் நாங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் டீசல் விலையை கடுமையாக விலை உயர்த்தி கொடுத்துருக்கிறோம். இப்போ புரியுதுங்களா எதுக்காக அவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்ட்டு? அவங்க கம்மியாக கொடுத்ததால் தான் நாங்கள் கொடுக்குற விலை உங்களுக்கு அதிகமாக தருது. அவங்க அதிகமா கொடுத்திருந்தாங்கன்னா அந்த விலை இப்போ உங்களுக்கு கம்மியா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அதிகமா இருக்கிற விலையை அவங்க கம்மியா கொடுக்கும் போது அவங்க கம்மியா கொடுத்திருந்த விலை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா தெரியுது. அடுத்து சமையல் எரிவாயு மேல இருக்கிற பிரச்சனையை பாருங்க. ஒரு சமையல் எரிவாயுட உருளை அன்னைக்கு 340 ரூபாய் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது வித்துந்த அந்த சமயத்துல சமையல் எரிவாயுட விலையை வந்து ஏத்தி 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 மக்களுக்கு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்ட்டு சிலிண்டர் தூக்கி எடுத்து நாங்க நடுரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். அந்த போராட்டத்தை நாங்க அன்னைக்கு பண்ணுவோம் மக்களுக்காக. நாங்க ஆட்சி அமைச்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அன்னைக்கு 340 ரூபாய் வித்திருந்த அதே விலையை இன்னைக்கு நாங்க 915 ரூபாய் ஆகுவோம். இதை விட இன்னும் தெளிவா சொல்லணும்னா சமையல் எரிவாயு தேவைப்படுகின்ற மூலப்பொருட்கள் எல்லாமே அவங்க ஆட்சியில் இருக்கும் போது கடுமையான விலை உயர்வு இருந்த அந்த சமயத்தில் கூட அவங்க சமையல் எரிவாயு மேல இருக்கிற விலையை வந்து ஏத்தல. ஆனா இன்னைக்கு அதே மூலப்பொருட்கள் கடுமையாக விலை உயர்வு கம்மியாயிடுச்சு, விலை வீழ்ச்சி ஆயிடுச்சு. மூலப்பொருட்கள் இவ்வளவு குறைவாக இருக்கிற இந்த சமயத்துல கூட நாங்க ஏன் சமையல் எரிவாயோட விலை வந்து இவ்வளவு உயர்த்தி வைக்கிறோம்னா, பதிவோட இறுதியில தனிநபர் வருமானத்தை ஒப்பிடும் போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது ரொம்ப குறைவு தான். தனிநபர் வருமான அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாகவே உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அரிய வகை ஏழைக்கும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற கோடீஸ்வரர்களுக்கும், தினக்கூலி வாங்குற ஒரு தொழிலாளிக்கும் எல்லாருக்கும் ஒரே விலையில தான் நீங்க பெட்ரோல் டீசல் வித்துனுங்க. இது எப்படி தனிநபர் வருமானத்தை கூட கம்பேர் பண்ணா பெட்ரோலோட விலை கம்மி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க, கேட்கறீங்க, கேட்க கூடாது. ஏன்? அதான் தெளிவு. இது புரியுதா? தெளிவா புரியுதுங்களா? இது ரொம்ப கம்மி தான். இது 100, 104 அப்படின்னு இருக்கு. அடுத்து 140, 150 ஆகும். 915 என்பது 1000 ஆகும், 1500 கூட ஆகும்.
இந்த மாதிரி நாங்க விலை உயர்வை ஏத்தினே இருப்போம், நீங்க கத்தினே இருங்க. அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க விமர்சனம் பண்ணுவோம், இன்னைக்கு ஆளுங்கட்சியா மாறினதுக்கு அப்புறம் நாங்க வில்லங்கமா பதில சொல்லுவோம். ஏன் நம்முடைய மத்திய அரசு செலவு செஞ்ச 20,54,000 கோடியில 3,00,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கோம். 3,00,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. 3,00,000 கோடி எங்கிருந்து வந்தது? அரசுக்கு வருமானம் வேணும், மத்திய அரசு வருமானத்தை ஈட்ட வேண்டும். அதான் நாங்க, இது புரியுதுங்களா? இந்த விலை உயர்வு குறித்து யாராவது மக்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்கன்னா அதை நீங்க யாரும் கண்டுக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு நாங்க எவ்வளவு விலை உயர்த்தினாலும் நீங்க பெட்ரோல் டீசலை போட்டு நேருங்க, சமையல் எரிவாய் வாங்கி நேருங்க. அடுத்தடுத்து வரப்போகின்ற நாட்கள்ல இன்னும் ஏற்றதற்கு வாய்ப்பு, அதையும் தாங்கிக்கங்க. எல்லாத்தையும் தாங்கினு அடுத்து வரப்போகின்ற 2024 எங்களையே நீங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்க இதே போல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களை வச்சு நல்லபடியா நல்லா நல்லது செய்வோம். இது புரியுதுங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்து அதிசய மனிதர்கள் நம்ம களத்துல இறக்கினே இருப்போம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஏண்டா ஏ கரெக்ட் இந்த நன்றி என் பேரு கேட்டு கால்நடுங்க சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க